அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலை பார்த்துட்டு வந்திருக்கிற அனைத்தவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலையும் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரேடிங் ஸ்கூல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ட்ரேடர் ஸ்கூல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, இன்றைக்கி மார்னிங் தொட்டு நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், சரிங்களா? நம்ம டுடே மார்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, தெரியும். நைன் ஓ கிளாக் நான் வீடியோ போட்டிருப்பேன் ஏர்லி மார்னிங். அதிலே 6:15 AM நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அதாவது குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சில்வர், கோல்டு, காப்பர், அலுமினியம் கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு குரூட் ஆயில் பார்த்துருவோம். குரூட் ஆயில் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6460 பிலோ செல் கொடுத்துருந்தோம், 50% செல் கொடுத்துருந்தோம். 6460 பிலோ மார்க்கெட் எப்படி போய்க்குன்னு பார்க்குறோம், சரிங்களா? 6460 பிலோ செல் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு குரூட் ஆயில் பார்த்துருவோம், சரிங்களா? குரூட் ஆயில் பார்த்துட்டு உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் டைம் ஃப்ரேம் வச்சுக்குவோம். கமாடி பற்றி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் எங்கே மூவ் ஆகுன்னு தெரியும். ஆனால் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் மூவ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நல்ல ஒரு குட், அதாவது குட் நம்ம செல் ட்ரெண்ட் கொடுத்துருந்தது 100% வந்து குட் மூவ் கொடுத்துருக்காங்க. அதாவது டவுன் மூவ் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்லேயே, ஓகேங்களா? டவுன் மூவ் கொடுத்துருக்கணும். 6360 பிலோ நான் வந்து செல் கொடுத்துருந்தோம், சரிங்களா? 6360 பிலோ வந்து ஸ்ட்ராங் செல் கொடுத்துருந்தோம். சாரி, 6460 பிலோ செல் கொடுத்துருக்குறோம், சரிங்களா? 6460 பிலோ செல் கொடுத்துருக்கோம். டார்கெட் 6300 வரைக்கும் மார்க் போயிருக்கு, பார்த்தீங்களா? 6475 ஓப்பன் ஆயிருக்கு, டவுன் கொடுத்து ஓப்பன் ஆயிருக்கு. 6460 கொடுத்துருக்கோம். டார்கெட் பார்த்திங்கன்னா 6300 வரைக்கும், 6250 வரைக்கும் லோ வந்திருக்கு. லைவ் மார்க்கில் பார்த்துருக்குறப்போ நம்ம வந்து அது வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ரெண்டு டைம் கால்ஸ் கொடுத்தோம், மார்னிங் ஒரு கால்ஸு, ஆஃப்டர்நூன் மேலே ஒரு கால் கொடுத்துருந்தோம். 100 ரூபாய் அளவுக்கு இன்றைக்கி ஃபியூச்சர்ஸில் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. நண்பர்கள் நிறைய பேர் ப்ராடக்ட் புக் பண்ணிக்கிறோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம், சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரல் கேஸ் எப்படின்னு பார்க்குறோம். நேச்சுரல் கேஸ் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம 198 பிலோ செல் கொடுத்துருக்குறோம், 198-190, சரிங்களா? 50% கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. 198 பிலோ செல் கொடுத்துருந்தோம். எகைன் பார்த்தீங்கன்னா சொல்ல, நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுன் மோதை கொடுத்தது ஓப்பனிங்லேயே நல்லா தெரியும். இன்றைக்கி 17th ஓப்பன் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு மூமெண்ட்டு கொடுத்துருந்தது. அதாவது டவுன் மூவ், அதாவது பார்த்தீங்கன்னா கேப் அவுட், கேப் டவுன் கிடையாது, நியூட்ரலாக மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. நியூட்ரல் ஓப்பன் ஆகும் போது நம்ம நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எப்பவுமே மார்க்கெட் லைம், அதாவது கமாடி பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக ஓப்பன் ஆகும் போது தான் ப்ராட் மேக் முடியும். கேப் டவுன் கேப் அப் மார்க்கெட்டில் கொஞ்சம் மார்க்கெட் சைட் வேஸில் ட்ரேட் ஆகி அப்புறம் தான் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும், சரிங்களா? 198 பிலோ செல் கொடுக்குறோம். அதே நம்ம சொன்ன மாதிரி அக்யூரிசியை பார்த்தீங்கன்னா 198 பிலோ கீழே மார்க்கெட்டு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிது, சரிங்களா? டார்கெட் பார்த்திங்கன்னா 199 வரைக்கும் போயிருக்கு, சரிங்களா? ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஓப்பன், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:30 மார்க்கெட் டவுன் ஆயிருக்குது. நம்ம கொடுத்தபடியே பார்த்தீங்கன்னா 198 பிலோ செல், டார்கெட் 190, சரிங்களா? 190 வரைக்கும் போயிருக்கு. 5 பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் ப்ராடக்ட் புக் பண்ண முடிஞ்சதில், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பார்க்குறோம், சரிங்களா? சில்வர் எப்படின்னு பார்க்குறோம். சில்வர் மினி, சில்வர் மெகா எல்லாம் பார்த்துறோம். சில்வர் மினி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துறதே சேம் அதே மாதிரி தான், 65-400 பிலோ செல் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி, சரிங்களா? பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்க்குறோம், மார்னிங் கொடுத்த சார்ட்டில் பார்க்குற 65-400 பிலோ செல் கொடுக்குறோம். 60% செல்லிங் வெயிட்டில் கொடுத்துருந்தோம். 65,000-64,600 கொடுத்துருக்கோம் டார்கெட், ஓகேங்களா? எதிரி போய்க்கு பார்க்குறோம், சரிங்களா? ஓகே, 65-400 பிலோ மார்க்கெட் செல்லாக இருக்குது. 11:45 மார்க்கெட் செல்லு, 64,800 போயிருக்கு மார்க்கெட், சரிங்களா? 64,800 போயிருக்கு. அது 65-400-64,800 போயிருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அளவுக்கு ப்ராடக்ட் புக் பண்ண முடிஞ்சது. சில்வர் மினி, சில்வர் மைக்ரோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மைக்ரோ இருக்கிறவங்க சின்ன கேப்பில் இருக்கிற மைக்ரோ பண்ணிக்கலாம். சில மினி பண்ணுறவங்க ஒரு 1 லாக் வச்சுருந்தா ஒரு லாட் ஃபியூச்சர்ஸ் அப்படியே செல் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது இல்லை. சில்வர் நான் பார்த்தாலும் சில்வர் இருக்கிற கடந்த ஒரு 20 நாளாக நான் சொல்லிட்டுருக்கேன், சில்வர் செல்லிங்கில் தான் இருக்கும், செல்லிங்கில் இருக்க, செல்லிங் இருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 400 ரூபாய் அளவுக்கு, வாரத்தில் ஒரு 2 ட்ரேட் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு. சில்வர் பொறுத்தவரைக்கும் நல்லா அழகான சிக்னல் எடுத்து பண்ணலாம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் மினி, சில்வர் மைக்ரோவில் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தாச்சு. கோல்டு மினி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் அளவுக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. இன்றைக்கி காப்பர் பொறுத்த எவ்வளோ போயின்னு பார்க்க ஃபஸ்ட்டு பார்க்குறோம், சரிங்களா? காப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ட், நம்ம மார்னிங் கொடுத்த சார்ட் படி, அதாவது 776 பிலோ செல் கொடுக்குறோம். 774-770, சரிங்களா? காப்பரை பொறுத்த வரைக்கும் ஹை வாலடைல் மார்க்கெட்டாக இருக்குது. நீங்கள் மார்க்கெட் ஹியூஜ் வாலடைல் மார்க்கெட், 774 கீழே ஓய்க்கிற மார்க்கெட்டு, 772 2 பாயிண்ட் அளவுக்கு டார்கெட் புக் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி மார்க்கில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். என்எஸ்சி மார்க்கெட் பார்க்கலாம், எப்படியா இருக்குது, என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது என்எஸ்சி மார்க்கெட், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் தான் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பண்ணுறது இருக்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்குவோம். ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, மாதிரி நல்ல ஒரு கேப் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு இன்றைக்கி, நல்ல வாய்ப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல பிரேக் அவுட் ஆகிக்குது மார்க்கெட் இன்றைக்கி, சரிங்களா? ஆனால் நம்ம இன்னும் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 44,400 புட் ஆப்ஷன் கொடுத்துடலான்ட்டு மார்க்கெட் மேலே போகும்னு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா 44,400 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக கொடுத்துருக்கோம். பை எபோ வந்து 300 ரூபாய் பை கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 259 மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, 44,400 புட் ஆப்ஷன். அதை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? நல்லா நான் மார்க் பண்ணி காட்டுறேன், இது நல்லாவே மார்க்கெட் உங்களுக்கு தெரியும். இந்த ஹை, இந்த ஹை பிரேக் அவுட் ஆச்சு நம்ம கொடுத்தலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி சேம் அதே மாதிரி ஹை பிரேக் அவுட் ஆச்சு மார்க்கெட்டு, ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 நான் பை கொடுத்துட்டோம், சரிங்களா? 309 இந்த 300 நான் பை கொடுத்தாச்சு. மார்னிங் 10 ஓ கிளாக்கே வாட்ஸ்அப் ப்ரீமியம் விலையாக கொடுத்தாச்சு. சரி, டார்கெட் பார்த்தீங்கன்னா 350-400 கொடுத்துருக்கோம், சரிங்களா? நான் 400 கொடுத்த டார்கெட் போய் எகைன் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டார்கெட்லேருந்து மார்க்கெட் 200 ரூபாய்ட்டு அதிகமாக போயிருக்கு.
ஒரு நல்ல இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிரேக் அவுட் நல்ல பிரேக் அவுட் மார்க்கெட்டு சரிங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் நிஃப்டியில் பார்த்தோம், ஃபைவ் மினிட்ஸில் டைம் ஃப்ரேம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம், மார்க்கெட் டவுன் ஆகும் நமக்கு தெரிஞ்சுது. அப்போ பார்த்தீங்கன்னா 45,400 45,500 ஓப்பன் ஆச்சு, 45,400 புட் ஆப்ஷன் கொடுத்தலான்ட்டு பிளான் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்தன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா டவுன் கொடுத்து மார்க்கெட் நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுத்தது இன்றைக்கி சரிங்களா. நல்ல நிறைய நம்பர்களில் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாங்க, நல்ல ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் நம்ம கொடுத்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே 200 பாயிண்ட் அது டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான், ஃபினான்ஸ் நிஃப்டி ஒரே மாதிரி இருக்கும், எல்லாமே மூணு ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணுறது நிஃப்டி பார்த்துக்கலாம் சரிங்களா. நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, இன்றைக்கி நிஃப்டி பார்த்துக்கு நல்ல ஒரு செல்லிங் மூணு கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட அதிலே 100 பாயிண்ட்ல மேலே வந்து ஆப்ஷன்ஸ் எடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கலாம். நான் பேங்க் நிஃப்டி மட்டும் கொடுத்தோம் சரிங்களா. சரி குயிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வரணுக்காக பேங்க் நிஃப்டி மட்டும் கொடுத்தோம். புதுசாக வர்றாங்க நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு ஃபியூச்சர்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், நல்ல பிரேக் அவுட் ஆகும் எடுங்க, ஃபேக் பிரேக் அவுட் நம்ப வேண்டாம், கண்டிஷன் கட்டவர் எடுங்க. ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறா கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் தேட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க வீடியோ தெரிஞ்ச நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம், தேங்க்யூ, வெல்கம்.